இன்னைக்கு சரி வேட்டை இருக்குது, இன்னைக்கு பேய் வேட்டை வெறித்தனமாக இருக்க போகுது. யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க, வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக பேயை பிடிச்சிக்கிட்டு தான் இங்கே வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம், விடிஞ்சாலும் சரி. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு இந்த பேய்க்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுலதான் பொந்து மாதிரி ஒன்று சுந்தரமா மலைக்கு ரொம்ப அடி வாரத்தில் இருக்கும், நாய் இங்கே வராது. இந்த டூப்பில் எப்படி நாய் எனக்கு வெளில ரொம்ப பிடிக்கப்படுதா? வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட பேய் வீடியோ போட்டு ஒரு மந்த்துக்கு மேலே நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப லாங் விழுந்துருச்சு. என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக பிடிச்ச பேய் வீடியோவில் கூட வந்த பையன் ரொம்ப பயந்துட்டான். ஸோ அதனால் அப்படியே பேய் வீடியோ நிறுத்திட்டு நாங்கள் எடுக்கவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தான் வந்து ஒரு லொக்கேஷன் காமிச்சிருக்காரு, வாங்க நான் கூட இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு. என்ன ஒரு பெரிய மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கொரோனாவால் இறந்த லேடிஸ் தான் அது. ஆமாம், இருக்கிறதுலே ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா அது கர்ப்பிணி பெண், அதுதான் பெரிய பிரச்சனை. அந்த கர்ப்பிணி பெண் வந்து எங்களோட லோக்கல் அவங்க நேட்டிவ் பிளேஸில் வந்து புதைக்க இடலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங்கில் வந்து ஒரு பெரிய மலையடி வாரத்தில் புதைச்சிருக்காங்க. ரோடு ஹைவேஸ் ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் தான். ஸோ யார் குறுக்க போனாலுமே அந்த வழியே போகும்போது ஒரு சவுண்டோ அந்த மயில் கத்துற சவுண்டு பார்த்தீங்களா, அதனால் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 100-200 மைல்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. அதை நம்ம நண்பர் தான் சொன்னார். ஸோ அதை வாங்க அங்கே வீடியோ பிடிக்கலாம், நல்லாயிருக்கும், உண்மையிலுமே பேய் வந்து கேப்சர் பண்ணலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பகலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணவோ மற்றவங்களாம் வராங்க, பட் நைட்டில் யாரும் வரதில்லை. நைட்டில் அந்த பக்கம் போகிறவங்களே கொஞ்சம் பயந்து பயந்து தான் போகிறாங்க. இப்போ எங்கேருந்து அந்த நேட்டிவ் போகிறதுக்கு எவ்வளோ வரும்? இருந்தாலும் ஒரு 70 கிலோமீட்டர் வரும், ஒரு 2 hours ஆகும். 2 hours ஆகும் கண்டிப்பாக. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆச்சு, 8:00 ஆகுது. எப்படி பார்த்தாலும் கிளம்புறது ஒரு 2 hours மேலே இருக்கு. போகிறதுக்கு 10 மணி ஆகும், 10:30 ஆகிடும் ஷூட் ஆரம்பிச்சிருவோம். ஸோ பைக்கில் போகும்போது வீடியோ பிடிச்சிட்டு போகிறோம், ஏதாவது ஒன்று கேப்சர் ஆகட்டு பண்ணுறதுக்காக தான். சரி வாங்க போயிட்டு ஸ்லோ மோஷனில் போட்டு ஸ்லோ மோஷனில் போட்டலாம். இப்போ வந்து கைப்பர் லாஸில் போட்டுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த அந்த ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஊர் பேர் சொல்ல வரும்போது அந்த ஊர் பேர் தான் வாயில் வருது. அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே ஏதோ ஒரு சக்தி நடந்துருன்னு சொல்லி சொல்கிறார் நம்ம நண்பர். நம்ம அப்போ போகிற வழியில் எல்லாமே பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் உள்ளே போகிறப்ப திடீர்னு ஏதோ நடுவில் வந்துட்டு போகிற மாதிரி கிராஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த ரோட்டுக்கிட்டேருந்தே நம்ம ஷூட் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா போகிறப்பே எதுனா நம்ம பார்க்க முடியுமான்றது, ஏன்னா மலைக்கு அடிக்கிட்டே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அது அப்படியே இங்கேருந்து காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வந்துட்டோம். அந்த எதுவுமே பெருசாக தெரிய மாட்டேங்குது, இது வரைக்கும் எதுவும் இல்லை. பார்த்து இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இடத்து கிட்ட வந்ததுமே எங்களுக்கே ஒரு பயமாக இருக்குது, கையை சத்தியமாக சொல்ல அப்படி அடுக்குது. பயம் மழை பெஞ்சிருக்கும் போல இருக்கு. அங்கே எதுவும் தெரிய மாட்டேங்குதா? சரி சரி போங்க, முன்னாடி வாங்க ஜி, பார்த்துக்கலாம். வாங்கி பார்த்துக்கலாம் ஜி, இறங்கி வாங்க இறங்கி வாங்க இறங்கி வாங்க இறங்கி வாங்க. ஜாக்கில வண்டி வா, வண்டி ஜி ஜி போவாதீங்க ஜி, நில்லுங்க ஜி, ஒரு நிமிஷம் வாங்க ஜி பார்க்கலாம். இந்த இடத்து தானே இங்கே தான் ஜாக்கிரது உருவமாக தெரியுதுப்பா.
ஜாக் நிஜமா சொல்கிறேன், இந்த பக்கம் தான் ஜாக்கியா தெரிஞ்சுது. ஏன் ஜாக்கி? ஐயோ ஜாக்கி, ஏதோ பெரிய வம்பளை வந்து மாட்டி விட்டு இருந்தது ஜாக்கி. ஒன்றும் இல்லை ஜி, பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நிஜமாக பயமாக இருக்குது ஜாக்கி எனக்கு. இங்கே இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், இங்கே இந்த பக்கம், இந்த பக்கம், லெஃப்ட்டில் லெஃப்ட்டில், இந்த பக்கம் பாருங்க ஜி. ஐயோ ஜாக்கி, அந்த பக்கம் திரும்ப கூட எனக்கு பயம் முடியல. பாரு என்ன இவ்வளோ திகிலாக இருக்குது ஜாக்கி. நான் ஏதோ அந்த இதுவரையும் 4-5 வீடியோ எடுத்திருக்கேன், ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய பயமே இல்லை. இது நம்மளை நம்ம நடுக்கு விடுதே. அது நீ பார்த்தீங்களா இல்லையா? அந்த ஐயோ சத்தியமாக சொல்ல, ரோட்டை கிராஸ் பண்ணும்போது சத்தியம் நடுக்கு எடுத்து வச்சு. நீ தான் வாலண்டியர் பிடிச்சி வச்சுருவேன்ட்டேன். சரி வாங்க, எல்லாம் உள்ளே போகலாம். ம், உள்ளே போகலாம் வாங்கலண்ணா. எந்த பக்கம்? மேலே இந்த வழியாக தான் போகணும். புதைச்சி வச்ச இடம் எந்த பக்கம் இருக்குது? இன்னும் உள்ளே போகணும், அந்த பக்கமாக போகணும். ரோட்டில் போய் தான் போகணும், அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு. இந்த வழியாக இல்லை, இந்த வழியாகவே போகலாம். இது ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடம். சரி ஓகே, டேரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடலாமாண்ணா. வா அந்த பக்கம் போகலாம். ம், ஏ ஜாக், இப்போ வந்து இதுக்குள்ளார தான் போங்க. போகலாம். இந்த இந்த பிளேஸ் தானே? ஆமாம், இந்த பிளேஸ் தான். தெரியுமான்னு தெரியல. அது அவங்க வீடுங்க இல்லவே இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க? இல்லை இல்லை, அவங்க வீடு அங்கே உள்ளே போகணும், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் உள்ளே இருக்குது. அப்போ என்ன பொய் சொல்லி தான் கூட்டிருந்தீங்களா? யாருமே வர மாட்டேங்குது சார், சூட் எடுக்கணும்னு ஆயிடுச்சா இருக்குல்ல. போகலாமா அந்த இடத்துக்கு? கிட்ட போகலாமா? கிட்ட போங்க, போகலாம். நீங்கள் போங்க, நான் வரல. வாங்க ஜி, பயப்படாத, வாங்க ஜி, வாங்க. அந்த கீழே தான் இருக்கும், வாங்க. அந்த மரம் உங்களுக்கு தெரியுதுல்ல? ஆ, இது பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே போகிறதுக்கும் வழி இருக்குது. கீழே வந்து இங்கே தான் பகலில் நாங்கள் தைரியமாக இங்கே தான் உட்காந்துருக்கோம். அதுக்கு அந்த பக்கம் தான் அவங்களோட இது. இது நம்ம உட்காந்து இது பண்ணுற இடம். நீங்கள் நிஜமாக பயமாக இருக்கு சார் எனக்கு. இங்கே எந்த பக்கம்? ஐயோ ஜாக், அந்த பக்கம் திரும்ப கூட எனக்கு பயம் முடியல. பாரு என்ன இவ்வளோ திகிலாக இருக்குது ஜாக்கி. நிஜமே நான் ஏதோ அந்த இதுவரையும் 4-5 வீடியோ எடுத்திருக்கேன், ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய பயமே இல்லை. இது நான் நம்மளை நம்மளும் நடுக்கு விடுதே. ஐயோ சத்தியமாக சொல்ல, ரோட்டை கிராஸ் பண்ணும்போது சத்தியம் நடுக்கு எடுத்து விடுச்சு. நீ தான் வாலண்டியர் பிடிச்சி எழுத்துருவன்ட்ட. எந்த பக்கம்? இல்லை, புதைச்சி வச்ச இடம் எந்த பக்கம் இருக்குது? வா, இந்த இடம் வேணாம். இது அதோட வழியாகவே போகலாம். இது ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை அடியில் இருக்கும் ஜி, இந்த இடத்துல நாய் சவுண்டே கேட்காது. நாயே ஃபஸ்ட்டு வராது இவ்வளோ தூரத்துக்கு, வீட்டுக்கும் அதுக்கும் இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய் சதம் கேட்குது. இங்கே சுற்றி வீடே கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர். ஏன் ஜி பின்னாடி பின்னாடி பார்க்குறீங்க? பயமாக இருக்குது ஜி. ஆனால் இங்கே ஜி ஜி அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் ஜி, உங்களுக்கு தெரியுதா எப்படி ஜி நாய் அவ்வளோ தூரமாக இருந்துச்சு ஜி? அது நாயானே தெரியல ஜி. இந்த கேமரா கேப்சர் ஆகல, அந்த கேமரா தெரியுதா பாருங்க, பாருங்க பாருங்க பாருங்க. ஐயோ அங்கே ஏதோ கண்ணு மட்டும் நாய் மாதிரியே தெரியுதா? அங்கே லைட் இருக்குது, நீங்கள் சொன்னீங்க அந்த வீடா? ஆ, அது உள்ள கிட்டத்தட்ட அதுதான் அவங்களோட வீடு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடு தான் இருக்கும். பிடிச்சி தனியாக இருக்காங்க அவ்வளோ? அதுதான் அதுதான், ஏன்னா அவங்களோட ரிலேஷன் தான் கிட்டத்தட்ட அவங்க இறந்தவங்க. அதனால் அவங்க எதுவும் அவங்களுக்கு அதான் கிளம்பிடலாம் ஜி. நில்லுங்க ஜி, நில்லுங்க ஜி, போகலாம்ண்ணா. இல்லை ஜி, இது வியூஸுக்காக நம்ம எதிர்பார்த்து கிடச்சி நம்ம நாம் டெத்தாக இருக்கக்கூடாது. நீ நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது. இது வரைக்கும் பிடிச்ச பையனே என்ன பண்ணிக்கிட்டே இல்லை, இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் நடந்தது இல்லை. அதனால தான் நான் தைரியமாக உங்களை கூப்பிட்டு போகிறேன், இல்லைனா நான் அவ்வளோ தூரம் கூப்பிட்டே வரமாட்டேன். சரி வாங்க போகலாம், இப்போ நம்ம முன்னாடி போயிடலாம் வாங்க. ம், சரி ஓகே. நம்ம அந்த இந்த இடத்த மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அவங்கள இது பண்ண இடம் தான் காமிக்கலாம் தான் பார்த்தா நான் வலி மாறி வந்துட்டோம். வெளியே போய் இப்போ திருப்பி போவோம். எனக்கு தெரிஞ்சு அது ஸ்டார்டிங்லேயே வரணும். வலி மாறி வந்துட்டோம், நம்ம மறுபடியும் பார்ப்போம். வாங்க அவங்கள இது பண்ண இடத்த கூப்பிட்டு போகிறேன் நான். இன்றைக்கி என்னென்னு தெரியல, திடீர்னு கொஞ்சம் மழை அதிகமாகவே பெஞ்சிருக்கு போல இருக்குங்க. ஈரப்பதத்தை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. பேய் வருது இல்லையோ, அதெல்லாம் பூச்சி குழு பாம்பு வந்துருக்கோம்னு பயமாக இருக்குது. கண்டிப்பாக ஜி. என்னாச்சு இவ்வளோ பெரிய மரமாட்டம் கொண்டு இருக்கு? இந்த மரம் தான் ஜி. இதுதான் இதுதான் நீங்கள் சொல்ல? ஆமாம் ஆமாம், இந்த இதில் கொஞ்சம் தெரியல. கிட்ட போவோமா? வந்துட்டோம் ஜி. இந்த மரம் தான், இந்த மரம் தான், அது டவுட். ஆமாம் இந்த மரம் தான், போகலாமா? யாருமே கிட்ட வரவே இல்லையா? கிட்டத்தட்ட ஆமாம், ஒரு 4-5 பேர் சேர்ந்தே இதை பண்ணிட்டாங்க. வெளியே சொல்லிக்கல அவ்வளோவா. சரி வாங்க கிட்ட போய் பார்த்துட்டு வாங்க போகலாம். இங்கே நமக்கு பகலில் வரப்போ ஒரு தாத்தா தான் சொன்னார், இங்கே இது மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு வந்து ஒரு தாத்தா தான் சொன்னார். அதனால தான் நம்ம அவர்கிட்ட கேட்டு தான் நம்ம இந்த இதை கண்டு நம்ம போகலாம். உள்ளே போகலாம், உள்ளே போகலாம், உள்ளே போகலாம் ஜி. எதுவும் நீங்கள் இது பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அப்படி எதாக இருந்தாலும் வீடியோ கவரேஜ் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ம், வர வர, நீங்கள் போங்க, நீங்கள் போங்க. இந்த வழி தான், இந்த 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 மரத்துக்கு கீழே வச்சு வேறு இந்த மழை பெய்ஞ்சதுனால நிறைய வந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் வாங்க ஜி, வாங்க ஜி, பாப்போம் ஜி. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், வாங்க 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 வாங்க. அந்த இடத்த கிட்ட போயிட்டு வந்துட்டோம், வாங்க வாங்க ஜி, வாங்க ஜி, இதோ இருக்கு ஜி, வாங்க ஜி, வாங்க ஜி, வாங்க ஜி, போகலாம். எங்கச்சா எதையுமே காணோம்? இன்னும் உள்ளே போகணும். இப்போ லெஃப்டில் தான் பார்த்து, இப்போ இல்லை எதுவும். இந்த பக்கம் பார்த்துமா? இந்த பக்கத்து ஒரு தடம் போட மாதிரி இருக்கு. இந்த வழிதான், இந்த வழிதான் போன. ஒரே
கேட்டீங்களா சவுண்ட்? இப்ப ஒரு சவுண்ட் கேட்டு பாத்தீங்களா? கத்துற சவுண்ட் கேக்குது. உங்களுக்கு கேக்கலப்ப கேக்குது. இதோ பூச்சிங்கலாம் வேற நிறைய மேல ஏறிட்டு இருக்கு. போங்க போங்க முன்னாடி போலாம் போங்க முன்னாடி. எங்களுக்கு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ ரெண்டு இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு ஊரும் பார்த்தோம். ஒன்று பைக்கில் வரும்போது ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்குற மாதிரி இங்கே ஒரு சத்தம் மாதிரி ஒன்று கேட்குது. ஆனால் நாங்கள் ரீப்ளே பண்ணி பார்த்தோம், கேமராவில் ரீப்ளே பண்ணி பார்த்தோம், பட் கேப்சர் ஆன மாதிரி சத்தமே கேட்கல. ஆனால் எங்கள் காது நல்லாவே கேட்குது, ஏதோ ஒரு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. பட் அது எங்களுக்கு கேமரா கரெக்டாக கேப்சர் பண்ணவே முடியல. என்ன நாங்கள் முன்னாடி கிட்ட போய் பார்க்குறோம், ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இடத்தையே பாருங்களேன், இடமே பயமாக இருக்குது. ஜாக்கி அஜமான இப்படி உயிர் நடி நடுங்குது பயங்கரமா. நீ ஃபுல்லாக க்ளீனாக இருக்குன்னு தான் சொன்னேன் என் ஃபோனில் கால் பண்ணும்போது. பகலில் நாங்கள் வந்து அவ்வளோ எங்களுக்கு ஒரு இதே பயமே இருக்காது. பகலில் யாருக்குமே பயம் இருக்காது. இந்த அப்படி அந்த இடமான்ற மாதிரியே தெரியல. பகலில் நாங்கள் வந்து இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி வாங்க மேலே உள்ள போலாமா? ரொம்பவே பயமாக இருக்குது. இந்த செடிக்கிட்ட பின்னாடி யாரோ ஒளிஞ்சிட்ருக்க மாதிரியே பயமாக இருக்குது எனக்கு. நம்ம அங்க இது வெள்ளை உருவம் தெரியுது பாரு. வெள்ளை உருவம் தெரியுது. பைக்ல பார்த்தோம், அதே சேம் பிளேஸ் மாதிரி இருக்கு. இப்ப நம்ம பைக்ல பார்த்தோம்ல அதே மாதிரி இருக்கு. வாங்க வாங்க வாங்க. எவனும் சரக்கு அடிச்சு போதையில் மாட்டிச்சுட்டு போயிருப்பான் போல இருக்கு. ஸோ ஆண்டவா, கொஞ்ச நேரத்தில் பக்கு பக்குன்னு பயம் பிடிச்சிருச்சு. ஆண்டவா கொஞ்ச நேரத்தில் பயங்கர பக்கு பக்குன்னு சும்மா பயம் பிடிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பைக்கில் பார்த்ததோட சரி, அப்புறம் ஒரு சவுண்டு கேடுச்சு. இப்போ என்னடானா ஒரு வெள்ளை வேஷ்டி மாதிரி தெரியுது. பயந்து போய்ட்டோம் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு இந்த பேய்க்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.